அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சோமாசி மாறனாயினாரின் கதை சுருக்கத்தை இப்பொழுது காண்போம் சோமாசி மாறன் என்ற மறையவர் சோழ நாடு திருவம்பர் என்ற தளத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் திருநீரு உத்ராச்சம் தரித்து ஐந்தெழுத்து ஓதி வேள்வி தீ வளர்த்து நாள்தோறும் முறைப்படி யாகம் செய்து வந்தார் சிவ விதித்துள்ளபடி யாகம் செய்பவர்களை சோமாசி என்று அழைப்பதாலும் அவருடைய இயற்பெயர் மாறன் என்பதாலும் சோமாசி மாறனாயனார் என்று அவர் அழைக்கப்பட்டார் மக்கள் நலனுக்காக வேள்வியும் அன்றாட அன்னமிடும் துண்டும் அவர் தவறாமல் செய்து வந்தார் தம்மை நாடி வரும் சிவனடியார்களை அன்புடன் உபசரித்து அன்னமிட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை அவர் கொடுத்து அனுப்புவார் சுந்தரர் பெருமை கேட்டு திருவாரூருக்கு சென்று அங்கேயே தங்கி அவருக்கு சேவைகள் செய்து வாழ்ந்து வந்து சிவபெருமானின் அருள் பெற்றார் சோமாசி மாறநாயனார்